ஹாய், வெல்கம் டு ரமேஷ் கார்னர். இன்னைக்கு நம்ம நிவர் புயல தான் சென்னை எப்படி தாக்க போகுதுன்றத பத்தி தான் இந்த கல நிலவரம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பெயரை சுருட்டினது நிவர்ன்ற பெயரை சுருட்டினது ஈரான் நாடு தான். இந்த புயலின் வேகம் குறைவாக உள்ளதா, கஜா போலவோ இல்ல வரதா போலோ அதிக சேதத்தை ஏற்படுத்தாது, இது வந்து வெறும் பெரிய மழையை மட்டும் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மழைக்கே இப்போ இன்னைக்கு நைட்டு தான் கடக்க போகுது, அதுக்குள்ளேயே வயசுற காத்துல இந்த மரம் விழுந்திருக்கு. தண்ணி பாத்தீங்கன்னா சென்னை முழுவதுமாக சில தாழ்வான பகுதியில தண்ணி முழங்கால் அளவுக்கும் முட்டிக்கால் அளவுக்கும் தண்ணி நிரம்பி இருக்கு. இந்த புயலுக்குடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா தற்காப்பு அப்படின்னு சொல்லலாம், பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த புயல் பேருக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குமா இல்ல பேருக்கு ஆப்போசிட்டா நடக்குமான்றத இது முழுதும் கடந்தது இப்பதான் நமக்கு தெரியும். இப்ப இந்த சுந்தரமலை தெரு புருஷவாக்கில் சுந்தரமலை தெருல இருக்கேன். இங்க தண்ணி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு மேல இருக்குது. இங்க காரெல்லாம் பாத்தீங்கன்னா கால்வாசு முழுகி இருக்கு. ஒரு தீவு போலவே இந்த இடம் காட்சி அளிக்கிறத பாருங்க. கடைக்குள்ள வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. ஏற்கனவே இங்க இருக்கிற ஜனங்க வந்து சம்பரம்பாக்கம் ஏறி திறந்தா என்ன ஆகும்னு தெரியாம வீட்டெல்லாம் காலி பண்ணி பாதுகாப்பான இடத்துக்கு சென்றுட்டாங்க. இப்ப இந்த தெருவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த தெருல ஒரு வீட்டுல கூட ஆள் கிடையாதுங்க, ஃபுல்லா தண்ணி ரொம்ப இருக்கிறது. இன்னும் புயல் வேகம் வந்து புயல் கடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இந்த வீடியோல இது போன்ற நிகழ்ச்சிகளை சென்னையில என்னென்ன நடக்கும்னு நம்ம பார்க்க போறோம். இது வேணும் ஆரோ ஏரியோ குளமும் இல்லைங்க, இது சென்னையில இருக்க தானா தெருவா தங்க தெருவான்னு சொன்ன அதே தெரு தான். ஆனா இன்னைக்கு தானா தெருவா தங்க தெருவான்றத மாறி இது தானா தெருவா தண்ணீர் தெருவா என்ற நிலைமையில இருக்கிறது. மரங்கள்லாம் விழுந்திருக்கு, தண்ணி கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்கிறது. இது தானா தெருவுடைய புரசவக்கம் தானா தெருவுடைய நிலவரம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்குது ஜீவா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்ற வியாசர் படலுக்கு ஜீவா பிரிட்ஜ். சாதாரண மழைக்கே இந்த இடத்துல வந்து தண்ணி ரொம்பி கிட்டத்தட்ட பஸ் போக்குவரத்து எல்லாம் தடைபட்டு போகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கப்பல் மாதிரி பஸ் இங்க போக்குவரத்துல இருக்க பஸ் இங்க மிதந்து வரது நீங்க பாக்குறீங்க. அவ்வளவு தண்ணி இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல போக்குவரத்து முற்றிலுமாக அறவே வந்து போக்குவரத்து பண்ண முடியாத அளவுக்கு தண்ணி தேங்கி நிக்குது. சென்னை காசிமேட்டு பகுதியில் எடுத்த ஒரு வீடியோங்க இது. எப்படி வானம் இருந்துக்கிட்டு மழை வர தயாராக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். காசிமேட்டு பகுதியில் இருக்கிற தம்பி தமிழ் அவர்கள் எடுத்து அனுப்பிய ஒரு வீடியோ இது. பார்த்தீங்கன்னா அந்த கடல் அலை எவ்வளவு கொந்தளிக்கிறதுன்னு பாருங்கள். இன்னும் மழை ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே காற்று மட்டும்தான் வீசிக்கிட்டு இருக்கு. அங்கே கடலுடைய அலையின் அளவு வந்து வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்கிறத உங்களால் நன்றாக பார்க்க முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். கண்டிப்பாக இந்த அலையுடைய சத்தம் உங்கள் காதில் கேட்கும். எப்படி ஒரு பெருசு இறைச்சலாக இருக்குது பாருங்கள். இதே இடத்த வந்து மழை பெய்யும் போது கிட்டத்தட்ட அந்த புயல் நெருங்கும் போது நம்ம எடுத்த வீடியோ காட்சிகளை பாருங்கள். அலை எப்படி இருக்குன்றத பாருங்கள். கிட்டத்தட்ட கரையை தாண்டி இந்த அலை வந்து தண்ணி ரொம்ப இருக்குது. இது காசிமேட்டு உடைய நிலவரம். இன்னும் கொஞ்சம் இருந்தா இந்த ரோடுக்கே அந்த அலை வந்து வந்து தண்ணி வந்து இந்த ரோடுக்குள்ள வர வேண்டிய ஒரு சூழ்நிலையத்தில் நிலவுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தேங்க்ஸ் தமிழ் ஃபார் ஷேரிங் திஸ் வீடியோ. இது எண்ணூர் கடற்கரை பகுதி, இது எண்ணூர் துறைமுக பகுதி. இது இங்க பாத்தீங்க அப்படின்னா அலையின் வேகம் எவ்வளவு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். காத்து பலமா வீசிக்கிட்டு இருக்கு. இன்னும் புயல் வந்து இரவில் தான் கடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அலையுடைய வேகமும் இந்த காற்றுடைய வேகமும் எவ்வளவு அதிகமாக இருக்குன்றதை உங்களால் பார்க்க முடியும். பாருங்க அலை கிட்டத்தட்ட ஒரு 15 அளவுக்கு இந்த அலை வந்து வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இதுவும் எண்ணூர் துறைமுகத்துடைய ஏரியா தாங்க. இதுவும்
இது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விகரசாக இருக்கு. அதனால இது இதோட தாக்கம் எப்படி இருக்க போது நமக்கு தெரியல. செம்பரம் பக்கத்தில் இப்போ தண்ணி திறக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செம்பரம் பக்கத்தில் தண்ணி திறந்து விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 1000 கன அடி தண்ணீரை வந்து முதல் படியாக திறந்து விட்டுருக்காங்க. இதனால் வந்து அடையாறு போன்ற ஆறுத்தில் வந்து வெள்ளப்பெருக்கு வரும். சென்னையில் சில தாழ்வான இடங்கள் அது சுற்றி இருக்கிற இடங்கள் வந்து வெள்ளத்தில் நிரம்புன்ற ஒரு பயம் இருக்குது. ராத்திரி புயல் கடக்கும் போது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் போது நமக்கு தெரியலை. இப்போது இந்த வியூஸை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மீன் பிடிக்கலாமா? செத்தெல்லாம் கிளம்பி வருது வெளியே. இந்த புயல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டுன்றதை என்னோட அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சில மீம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீம்ஸ் தான் வந்து இப்போ வந்து நிவர் புயல் இருடா, நான் இன்னும் கரையை கிடக்கல, அதுக்குள்ளே மத்திய அரசுக்கிட்ட இருந்து நீங்கள் நிவாரணத்தை கேட்குறீங்களேன்றதும், இனிமேல் போட்டை எடுத்து தான் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்ம கார் பைக் இல்லாமல் நம்ம போகணும் அப்படின்றதும், வங்கக்கடல் உருவாகிற நிவர் புயல் கடந்த மூணு அதே இடத்துல இருக்குன்றதுக்கு நீங்கள் போடுற பிரேக்கிங் நியூஸை பார்த்தா அது மூவாமல் அதே இடத்துல இருக்குது என்பதை பார்த்தோம். இந்த 2020 முழுசுமா பிரச்சனைன்றது விஷயத்தை பார்த்தாலும் சரி, இந்த மீம்ஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தயாராக இருக்கிறாங்க மக்கள்ன்றது உங்களுக்கு தெரியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரம்மிஸ்கான. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பபாய், சி யூ. திஸ் இஸ் ரமி ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் தி ரம்மிஸ்கான. பபாய்.